இயேசு நல்ல பேர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே நாம் வந்து ஆராதிப்பதற்கு இயேசு நமக்கு தந்திருக்கிறதான நல்ல உயர்வுக்காக, நல்ல ஆசீர்வாதத்திற்காக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கடந்த நாட்கள் முழுவதும் அற்புதமாய் அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆகினாலே நம்முடைய நாவில் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும். அவர் செய்து வந்திருக்கிறதான கிரியைகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆறுதல் தேவையான நேரத்தில் வார்த்தையின் மூலமாக இயேசப்பா நமக்கு ஆறுதல் தந்தார். பரிசு தாவியானவர் நம்மை உன்னதத்தின் ஆவியினால் பலப்படுத்தினார். இப்படியெல்லாம் பல சாட்சிகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆகினாலே நீங்கள் இருக்கிறதான இடத்துல அந்த பாடலை பாடி கரங்களை தட்டி இயேசுவை உற்சாகமாய் துதித்து மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல், நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், ராஜா நான் உம்மையே துதிப்பேன், கைத்தாலே ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன் என்றதான பாடல், தெரிந்ததான பழைய பாடல், என்னோடு இணைந்து பாடுங்கள். ஸ்தோத்திரம் நாம் இருக்கிறதான இடத்துல நல்ல உற்சாகமாய் கரந்திட்டி பாடுவோம். இயேசு அவர் நம் மத்தியிலே கிரியை செய்ய அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், ராஜா நான் உம்மை துதிப்பேன்.
வந்துட்டு சொல்லுவோம். நாம் இந்த வேளையில் கூட இயேசுவை ஆராதிக்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தலைவராக இருக்கிறவர் இயேசு ஒருவரே. உங்கள் குடும்பத்திற்கு இயேசுவே தலைவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறபடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு தலைவராக இருக்கிறபடினாலே நமக்கு செய்ய வேண்டியவைகள் அனைத்தையும் நேர்த்தியாய் செய்வதற்கு, நீதியாய் செய்வதற்கு, நியாயங்களை வெளிப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவரே நமக்கு நல்ல மெய்ப்பராக இருக்கிறபடினாலே அவருடைய நல்ல சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து அவருக்கு பின் செல்வோம். இயேசு நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல், எனது தலைவன் இயேசு ராஜன் என்றதான பாடல் பாடுகிறோம். எங்களோடு இணைந்து பாடி இயேசுவை ஆராதியுங்கள். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அம்மன் in
ரசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே பரவசம் அடைவே எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்தே சாய்ந்தே மகிழ்ந்து மகிழ்ந்திரு சொல்வோம் எனது தலைவனேஷ் எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்தே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே நீதி தேவன் நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன் நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன் நினைத்து நினைத்து துதித்து 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 நிம்மதி அடைவே நிம்மதி அடைவே எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்தே சாய்ந்தே மகிழ்ந்து மகிழ்ந்திரு எனது தலைவன் இயேசுவே எனது தலைவன் இயேசு மார்பில் சாய்ந்தே ஹல்லேலூயா மகிழ்ந்தே மகிழ்ந்திருப்பே நல்லமைப்பன் நல்லமைப்பன் குரலை கேட்டே நாளும் பின் தொடர்வே நல்ல மெய்ப்பன் குரலை கேட்டேன் நாளும் பின் தொடர்வே தோளில் அமர்ந்தே கவலை மறந்தே தோளில் அமர்ந்தே கவலை மறந்தே தொடர்ந்து பயணம் செய்வே தொடர்ந்து பயணம் செய்வே எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்தே சாய்ந்தே மகிழ்ந்து மகிழ்ந்திரு சத்தம் உயர்த்தி சொல்வோம் எனது தலைவர் எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்தே சாய்ந்தே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே பசும்புல் மேய்ச்சல் பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே ஆத்துமாவை தீரமும் தேற்றி ஆத்துமாவை தீரமும் தேற்றி அழைத்து கொண்பவரே அணைத்து கொள்பவரே எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்தே ஹல்லேலூயா சத்தம் உயர்த்தி சொல்வோம் எனது தலைவர் எனது தலைவன் ஏ சிவே
குரலை கேட்டு நல்ல மெய்ப்பன் குரலை கேட்டு நாளும் பின் தொடர்வே நல்ல மெய்ப்பன் குரலை கேட்டு நாளும் பின் தொடர்வே தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன் தொடர்ந்து பயணம் செய்வேன் எல்லாரும் உற்சாகமாய் அவரை ஆராதித்து இந்த பரிசுத்த தேவனை மகிமைப்படுத்துவோமாக எனது தலைவர் ஒரு விஷயம் கூட எனது தலைவர் ஏசு எனது தலைவர் ஏசு ராஜன் மார்பு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் சொல்வோம் மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் ஹல்லேலூயா மகிழ்ந்து இயேசுவுக்குள்ளாக மகிழ்ந்து ஹலே ஹலேலூயா அவியானவரே சர்வ வல்லமை உள்ளவரே மகிழ்ந்தே மகிழ்ந்திரு பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே உடைய பாதம் பணிகிறோம் உடைய கரத்தினங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆராதனை வேளையில் கூட உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு பாடலை உணர்ந்து பாட நல்ல உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக வார்த்தையின் மூலமாக இயேசு நீர் எங்கள் மத்தியிலே இடைபடும் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை கர்த்தர் திறந்தருள்வீராக பலப்படுத்தும் ஆளுகை செய்திடும் தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் துதி கனமகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் தொடர்ந்து கேட்கிறதானே செய்திக்காக ஸ்தோத்திரம் உங்கள் செவிகளை திறந்தவர்களாக இருதயத்தை திறந்தவர்களாக வார்த்தைக்காக ஆயத்தமாயிருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவாராக ஆமென். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே இந்த டீன் ஃபெலோஷிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். ஒரு சில வாரங்களாக தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்றும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்க ஆவலோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கனி உள்ள ஜீவியத்தை கர்த்தர் துவக்கி வைக்கும்படியாக இந்த வார்த்தையான கனி எங்களுக்குள்ளே நிலை பெற்று நாங்கள் 30, 60, 100 கனி கொடுக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. போன 2 வாரங்களிலே ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை குறித்து ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். மற்றும் பல தீர்க்க தரிசிகள் புஸ்தகங்களிலிருந்து பல அனுபவங்களை கற்றுக்கொண்டோம். இன்றும் கூட மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே கர்த்தர் எச்சரிக்கிறதான வார்த்தைகளை குறித்து நாம் அறிந்து கொள்வோமாக. இதனுடைய மைய கருத்து சிறையிருப்பின் காலத்திற்கு பின்பதாக இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. யூதாவுக்கு எதிரான தேவனுடைய குற்றச்சாட்டுகள் இதிலே இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். எழுதப்பட்ட காலம் கிமு 430 முடிய, அதாவது மல்கியா
ஒரு முக்கியமான ஒரு காரியங்களை சொல்கிறார். அதாவது சிறையிருப்பில் இருக்கிறதான ஜனங்கள் மறுபடியும் கர்த்தரை தேடி வருவார்கள் என்று சொன்னால், அந்த உன்னதமானவருடைய நிழலிலே, உன்னதமானவருடைய மறைவிலே நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது. அந்த அடைக்கலத்திலே பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொல்லி நல்ல ஒரு அனுபவத்தை இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். மல்கியா என்றதான அந்த பேருக்கு என் தூதன், கர்த்தருடைய செய்தியை எடுத்து செல்பவன் என்றதான அர்த்தம் கொண்டதா இருக்கிறது. எழுதப்பட்ட நோக்கம் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மகத்துவத்தையும் புரிகிறதான தேவனுடைய வார்த்தைகள் இந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கிமு 397 மல்கியா தீர்க்க தரிசனம் எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லி, மல்கியா நெகேமியாவின் காலத்தில் தீர்க்க தரிசனம் முறித்தார் என்றும் சொல்லி பல காரியங்கள் இந்த புஸ்தகத்திலே, இந்த தீர்க்க தரிசன ஆகமங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். இது ஒரு முக்கியமான வார்த்தை மல்கியா புஸ்தகத்திலே. அதாவது ஆசாரியர்கள் கூட தேவனுடைய வார்த்தைகளை சொல்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது நானே ஆகாதவன் என்று போகாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்வதிலே மிகவும் எச்சரிப்புள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவைகளை நாம் செய்வதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்கே ஆசாரியர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் போனதற்கு பல அனுபவங்களை மல்கியா மேற்கோள் காட்டி ஒரு அனுபவங்களை சொல்கிறார். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 3:1 இயேசு கிறிஸ்துவை குறித்து உடன்படிக்கையின் தூதன் என்று சொல்லி இந்த அதிகாரத்துல வாசிக்க முடியும். ஆசாரியத்துவத்தை குறித்து மல்கியாவிலே அதிகமாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்நியரோடு நம் திருமணம் சம்பந்த காரியங்களிலே தசமபாகத்திலே வஞ்சனை பண்ணக்கூடாது போன்றதான முக்கிய அனுபவங்கள் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலிலே தேவனுடைய வார்த்தை பல அனுபவங்கள், அதாவது 1-4 பலவிதமான கேள்விகள், தேவன் கொடுக்கிறதான பதில்கள், பலவிதமான ஆவிக்குரிய அனுபவங்களை இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் கண்டு கொள்ள முடியும். முதல், தேவனுடைய வார்த்தை இஸ்ரவேலை தேவன் சிநேகிக்கிறார் என்று கேட்கும் பொழுது, எதினால் தேவன் நம்மை சிநேகிக்கிறார் என்றதான இஸ்ரவேலுடைய கேள்வி அதிலே வருகிறது. இரண்டாவது, இஸ்ரவேல் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறார்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது இஸ்ரவேல் தேவனை நோக்கி எழுப்புகிற கேள்வி, எப்படி அசட்டை பண்ணினோம், எதினால் அசுத்தப்படுத்தினோம் என்று சொல்லி அவர்கள் எழுப்புகிற கேள்விகள் வருகிறது. மூன்றாவது, இஸ்ரவேலில் காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றதான கேள்வி வரும் பொழுது இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமான கேள்வி என்ன சொன்னால், எதனால் நாங்கள் காணிக்கையிலே வஞ்சித்தோம் என்று சொல்லி கேட்கிறார்கள். நான்காவதாக, கர்த்தர் திடீரென்று வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் எதனால் அவரை நாங்கள் வருத்தப்பட்டோம், எதற்காக தேவன் எங்களை நியாயம் தீர்க்க வருகிறார் என்றதான கேள்வி இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் தேவனுக்கு எழுப்புறதான கேள்வி, எந்த விஷயத்திலே நாங்கள் திரும்ப வேண்டும், எதிலே கர்த்தரை நாங்கள் வஞ்சித்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக, தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறதை குறித்தும் இஸ்ரவேல் தேவனிடத்திலே உமக்கு விரோதமாக என்ன பேசினோம், எந்த கட்டளைகளை கைக்கொள்வதில் இந்த பிரயோஜனம் என்ன என்று சொல்லி பலவிதமான கேள்விகள் இதிலே சொல்லப்படுகிறது. அப்போ 5 சிறப்பம்சங்கள் இந்த மல்கியா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். முதலாவது, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள சந்திப்பு, மல்கியாவை பேச விடாமல் அங்க பலவிதமான கேள்விகள் எழுப்பப்படுவதை போன்ற காரியத்தை பார்க்கிறோம். மல்கியா 400 வருடங்கள், அதாவது மல்கியா தான் கடைசி தீர்க்கதரிசி என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக 400 ஆண்டுகள் எந்த தீர்க்கதரிசியும் எழும்பவில்லை. அதற்கு பிறகு யோவான் ஸ்தானகன் எழும்புகிறார். அந்த அனுபவங்கள் இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். சேனைகளின் கர்த்தர் என்று 20 இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாவினுடைய ஆவியை கர்த்தர் அனுப்புகிறார் என்றதான அனுபவங்கள் இதிலே அறிந்து கொள்கிறோம். புதிய ஏற்பாட்டின் நிறைவேறுதல், அதாவது மல்கியா 1:2-3, ரோமர் 9:13 யாக்கோபின் சிநேகிதன் என்று சொல்லி, அதாவது யாக்கோபை நான் நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்றதான அனுபவங்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வழியை ஆயத்தம் பண்ணுகிறதான யோவான் ஸ்தானகனை குறித்து மத்தேயு 1 மற்றும் மத்தேயு 11:14 குறித்தும் இந்த மல்கியா புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அடுத்தது, எலியா வருவார் என்று சொல்லி அனுபவங்களை எல்லாம் பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு முக்கியமான வசனத்தை குறித்தும் அதன் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதான ஆவிக்குரிய அர்த்தங்களை அறிந்து கொள்வோம். மல்கியா 4:2, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும்,
அதன் செட்டிகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். இப்போ அந்த காலகட்டத்திலே தேவனுக்கு விரோதமான பகை இருந்தாலும், கர்த்தர் சிறையிருப்பின் நாட்களிலே இருந்தாலும், கர்த்தருக்கு பயந்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். நாமும் கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று சொன்னால், நாம் நீதியின் சூரியனுக்குள்ளாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையாக அறியாமை ஆகிய இருள் நம்மளே நீக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து ஆகிய நீதியின் சூரியன் நம்மளுடைய வாழ்க்கையிலே உதிக்கிறார் என்று சொல்லி அந்த வெளிச்சத்தை குறித்து பல அனுபவங்களே சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 84:14 கர்த்தர் சூரியனும் கேடகமுமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37:3-6 கர்த்தர் நமக்கு வெளிச்சமாயிருக்கிறார். சங்கீதம் 139:12 தேவன் நம்முடைய இரவை பகலை போல மாற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 18:28 அவர் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறார். நீதிமொழிகள் 13:9 நீதியின் வெளிச்சத்திலே சந்தோஷம் இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து ஆகிய ஒளியானவர் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது நம்முடைய இருள் எல்லாம் மாறுகிறது. அந்த சிறையிருப்பின் அனுபவங்களிலே மீந்திருந்த சில ஜனங்கள் தேவனை நோக்கி பயந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறதான அனுபவங்களை குறித்து இந்த மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே பல அனுபவங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா 60:19-20 கர்த்தர் நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். தேவனின் மகிமை சூரியனே அஸ்தமிப்பதில்லை, சந்திரன், அதாவது கர்த்தருடைய மகிமை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அதனால இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே, அதாவது இந்த சூரியன் அந்த பிளானட்ல நடுவில் இருப்பது போல, நீதியின் சூரியனாகி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலே நாம் வைக்கும் பொழுது பலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதை சூரியனோடு நாம் சற்று நாம் அதை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது பல அனுபவங்கள், ஏதாவது எப்படி அந்த பிளானட்ஸ் எல்லாம் ஒன்றாக அது அது செயல்படுகிறதோ, அதே போல இயேசு கிறிஸ்துவை நாம் இருதயத்திலே மையமாக வைக்கும் பொழுது நம்முடைய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேடிக்கொள்ளுங்கள், அப்பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது அந்த பிளானட்ஸ் எல்லாம் சீராக ஒரே கட்டுப்பாட்டில் வருவது போல இப்படி எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார், செம்மையாக நடத்தி கொடுக்கிறார். பாதைகளிலே ஓட ஒழுங்காய் ஓட செய்கிறது. நட்சத்திர மண்டலம் ஒரே பாதையில ஓடுவது போல கர்த்தர் நம்முடைய பாதைகள் எல்லாம் சிறப்படுத்தி நீதியின் பாதைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அடுத்து சூரியன் எல்லா நேரத்திலும் ஒளியை கொடுக்கிறது. தீயோர் நல்லோர் என்று சொல்லி அது பிரிக்காமல் எல்லாருமேலும் தன்னுடைய வெளிச்சத்தை காட்டுகிறது. அதே போலதான் இயேசுவை நேசிக்கிற நீதியின் சூரியனை சார்ந்து வருகிற எல்லா ஜனத்தின் மேலும் அவருடைய வெளிச்சம் உதிக்கிறது என்று சொல்லி இதை பார்க்கிறோம். கர்த்தர் எல்லாரும் மேலும் அவர் நேசத்தை அவர் பொழிய செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அடுத்தபடியாக யோவான் 1:4 அந்த ஜீவன், தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அந்த ஒளியிலே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் தான், அதாவது எப்படி சூரியனுடைய ஒளி படும் பொழுது மிருக ஜீவன்கள் மற்றும் செடி கொடிகள் எல்லாவற்றுக்கும் ஒரு ஜீவன் கிடைக்கிறதோ, அதே போல இயேசு கிறிஸ்து ஆகிய அந்த மெய்யான ஒளி நம்முடைய இருதயத்திலே கடந்து வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜீவன் உண்டாகிறது. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே கர்த்தரை துதிக்கிற ஒரு ஆலயமாக நாம் மாற முடிகிறது. ஒரு கனி உள்ள வாழ்க்கை கர்த்தர் நமக்கு துவக்கி வைக்கிறார். அடுத்தபடியாக நம்முடைய சரீரம் ஆரோக்கியம் அடைகிறது. அதாவது நீங்கள் பார்க்கும் பொழுது சூரிய ஒளியிலிருந்து ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து பலவிதமான விட்டமின்ஸ் அதில் இருக்கிறது என்று சொல்லி நாம் படிக்கிறோம். அதே போலவே இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியின் சூரியனுடைய செட்டிகளின் கீழ் நாம் கடந்து வரும் பொழுது நம்முடைய சரீரமானது ஆரோக்கியம் அடைகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அடுத்தபடியாக இந்த சூரியன் ஒளி மிகவும் அவசியம். சூரிய ஒளி இல்லாமல் ஒன்றும் நடத்தப்பட முடியாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து ஆகிய மெய்யான ஒளி கடந்து வரும் பொழுது நம்முடைய இருள் கடந்து செல்லும் என்று சொல்லி இந்த வேத வசனங்கள் நமக்கு பலவிதமான காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். எப்படி இந்த சூரிய ஒளி, அதாவது அதிகமான சூரிய ஒளி இருக்கும் பொழுது அது வந்து அந்த மிருகங்களுக்கும் மற்ற ஒரு ஒரு அக்கினியை கொடுப்பது போல, சில நேரங்களில் இந்த சூரிய ஒளி அதிகமாகும் பொழுது அங்கு ஒரு அக்கினி கடந்து வந்து அது எரிகிறது போல, இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வெளிச்சம் நமக்குள்ளே கடந்து வரும் பொழுது நமக்குள்ளே காணப்படுகிற அசுத்தங்கள் பாவங்கள் எல்லாம் அது அழிக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமை அந்த வெளிச்சத்திற்கு இருக்கிறது என்று சொல்லி நீதியின் சூரியனை குறித்து நாம் வாசிக்க முடியும். சங்கீதம் 37:3-8 அவர் நீதியை வெளிச்சத்தை போலவும் நம்முடைய நியாயத்தை பட்ட பகலை போலவும் அவர் மாற்றுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவ ஆகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில தம்முடைய வெளிச்சத்தை அவர் கொடுக்கும் பொழுது, யாத்திரையாகமம் 14:20 எகிப்திலே மேகம் அந்தகாரமா இருந்தாலும் இஸ்ரவேலுக்கு இரவை கர்த்தர் வெளிச்சமாக்கினார்.
இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னார். இல்லை பேர்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இருளான உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீதியின் சூரியனுக்கு நேராக நீங்கள் திரும்பும் பொழுது கர்த்தர் உங்களுடைய உள்ளத்திலே தேவனுடைய அந்த வெளிச்சத்தை கொண்டு வர கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக 5 வகையான ஆசீர்வாதங்களை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஏசாயா 6:2 அந்த செட்டிகளின் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2 Samuel 22:1 காற்றிலே செட்டைகளிலே வாசம் பண்ணிக்கிறதான ஒரு அனுபவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். Ruth 2:22 Sangeetham 91:4 இந்த பாதுகாப்பு, அதாவது தேவனுடைய செட்டைகளிலே ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அதாவது அந்த ரூத்தே ஒன்று எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார். ஆனால் அந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த செட்டிகளின் அடனுக்குள்ளாய் அவள் கடந்து வரும் பொழுது அவளுடைய வாழ்க்கையில் நடந்ததான அற்புதங்களை நாம் பார்க்க முடியும். அடுத்தபடியாக Matthew 23:37 அரவணைப்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Sangeetham 139:9 விடியற்கால செட்டைகளின் போல நாம் அந்த தேவனுடைய அந்த அந்த வெளிச்சத்திலே நாம் இருக்க முடியும். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இடைப்படும்படியாக அவருடைய இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஒளியா இருக்கிறார். இருள் இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஒளி கடந்து வரும்படியாக, மலை மேல் இருக்கிற பட்டணமாய் தேவனுக்கு நாம் ஒளி வீசும்படியாய், நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மளே இடைப்பட்டு தேவன் தங்குகிற ஒரு வாசஸ்தலமாக நம்முடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த வாழ்க்கையின் அனுபவங்கள், இந்த வார்த்தையிலே நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படியே எங்களை உம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறீர். அந்த வசனங்களின் வாசித்த அனுபவத்தின்படி உம்முடைய அடைக்கலத்திற்குள்ளாக, உன்னதமானவருடைய மறைவிற்குள்ளாக கர்த்தர் எங்களை கொண்டு வரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வார செய்தியை அடுத்த வார செய்தியினுடைய தொடர்ச்சியிலே கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.